ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்லும் தமிழா டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் தினமும் தமிழ் தேர்வு வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது டே 11. ஸோ டே 11 வந்து பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேம் 2ல செயல் பகுதி வந்து டெஸ்ட். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம சேனல் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க் இருக்குது, மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ டே 1 டு டே 10 வந்து மறக்காமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் அப்லோட் பண்ண போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிவிட்டோம், அதை நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். தாழி என்பதன் பொருள், தாழி என்பதன் பொருள். ஸோ தாழி என்பதன் பொருள் வந்து என்னென்னா சமைக்கும் கலன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டெல்லி. மாக்கடல் என்பதன் பொருள், மாக்கடல் என்பதன் பொருள் வந்து என்னென்னா மானா வந்து பெரிய, ஸோ பெரிய கடல். ஓகேவா? வில்வால் என்பதன் இலக்கண குறிப்பு, ஸோ வில்வால் என்பதன் இலக்கண குறிப்பு வந்து என்னென்னா உம்மைத்தொகை. தவறானது எது? ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 4ல தவறானது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பற்றி இருக்கு. பாரதிதாசன் இயற்பெயர் வந்து கனக சுப்பரதினம். ஸோ கரெக்டு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம் பாரதியார். ஸோ அதுவும் வந்து கரெக்டு தான். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இரண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழியக்கம், ஸோ இதுவும் பாரதிதாசன் படைப்புகள் தான். ஸோ அதுக்கப்புறம் மாக்கடல் இலக்கண குறிப்பு, ஸோ இப்போ தான் பார்த்தோம். ஸோ வந்து என்ன பார்த்தோம், மாக்கடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பெரிய கடல்னு பார்த்தோமா. ஸோ மாக்கடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உம்மைத்தொகை அப்படிங்கிறது வந்து தவறு. ஓகேவா? ஸோ மாக்கடல் என்பது இலக்கண குறிப்பு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம். ஸோ இப்போ தான் அந்த பாயிண்டை வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ யார்? பாரதியார். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும். ஸோ வந்து யார் சொல்லியிருப்பான்னா கவிமணி வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? கவிமணி. ஸோ ஆப்ஷன் பி. விதையாமை உரையாமை என்பதன் இலக்கண குறிப்பு, ஸோ வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? விதையாமை உரையாமை என்பதன் இலக்கண குறிப்பு வந்து என்ன அப்படின்னா எதிர்மறை தொழில் பெயர். ஓகேவா? எதிர்மறை தொழில் பெயர். க்வெஸ்சன் நம்பர் 8 தவறானது எது? ஓகேவா? 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். ஸோ கரெக்டு. ஸோ அடுத்து 16 வயதிலே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர் ஆவார். ஸோ அதுவும் கரெக்டு. சிறுபஞ்ச மூலத்தில் ஒரு பாடலில் வந்து 3 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஸோ வந்து யோசிக்க வேண்டியது. ஸோ அடுத்து ஆப்ஷன் டி பார்த்துடலாம். 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்ன பட்டம் பெற்றார் பாரதியார். ஸோ ஏ, பி, டி எல்லாமே கரெக்டு தான். ஸோ சிறுபஞ்சம் மூலத்தில் ஒரு பாடலில் வந்து பார்த்தோன்னா 3 கருத்துகள் அப்படிங்கிறது வந்து தவறு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் தப்பு. சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் யார்? காரியாசன். ஆப்ஷன் ஏ. சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன். ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 10. சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா பாரதியார். சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுபவர் வந்து பாரதியார். ஸோ யார் சொல்லியிருப்பான்னா பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்து பாடாத என்பதன் இலக்கண குறிப்பு. ஸோ பாடாத என்பதன் இலக்கண குறிப்பு பெயரச்சம். ஸோ வந்து இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ வந்து ஆப்ஷன் பியா இல்லை டியா அப்படிங்கிறது செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ உங்களோட ஆன்சர் வந்து கமெண்ட்ஸ்களில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாடாத என்பதுன்னு இலக்கணி குறிப்பு எனக்கு தெரிஞ்ச வந்து எதிர்மறை பெயரச்சம் தான் வரும். ஓகேவா? ஸோ அது வந்து செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ உங்களோட ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 12. பாடு என்பதன் இலக்கண குறிப்பு. ஸோ பாடு என்பதன் இலக்கண குறிப்பு வந்து என்னென்னா ஏவல் வினைமுற்று. பாபம் செய்யா திருமணமே. ஸோ பாபம் செய்யா திருமணமே அந்த பாடலடி வந்து யார் எழுதியிருப்பா அப்படின்னா கடுவெளி சித்தர் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? ஸோ பாபம் செய்யா திருமணமேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடுவெளி சித்தர் வந்து எழுதியிருப்பார். மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது? ஸோ மதுரை காஞ்சிங்கிறது வந்து எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னா 782 அடிகளை வந்து கொண்டது. ஓகேவா? ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது. ஸோ மதுரை காஞ்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 782 அடிகளை கொண்டது. நியமம் என்பதன் பொருள், நியமம் என்பதன் பொருள் வந்து என்னென்னா அங்காடி. பொறுமை வாரணம் கூட்டுரை பயம்மா பொலியோடு குழுமா.
ஸோ வந்து இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி. மாங்குடி மரதனார் எட்டு தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? ஸோ மாங்குடி மரதனார் வந்து எட்டு தொகையில் எத்தனை பாடல்களை பாடியிருக்காருன்னா 13 பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. மைவனம் என்பதன் பொருள், ஸோ கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? மைவனம் என்பதன் பொருள் வந்து என்னென்னா, ஆப்ஷன் சி மலைநெல். மலைநெல் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல். ஸோ அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா பேரறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? பேரறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அதே மாதிரி ராவண காவியம், ஸோ அதை எழுதினவர் வந்து யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ராவண காவியத்தை பற்றி உள்ள கூட்டில் வந்து தவறானதுன்னு தெரிஞ்சிருக்காங்க. ஸோ இந்நூல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக காண்டம், இலங்கை காண்டம், இந்தியா காண்டம், பழிபுரி காண்டம், போர்காண்டம் என 5 காண்டங்களை கொண்டது. ஸோ கரெக்டு, இது 3100 பாடல்களை கொண்டது. பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியுள்ளார். ஸோ அதுவும் கரெக்டு. முதிரை சாமை கேழ்வரகு மணி போன்ற குதிரைவாளி நெல் ஆகியவற்றை மருதநில மக்கள் அறுத்து கதிரடித்து களத்தில் குன்று போல் குவித்து வைத்திருப்பார். ஸோ வந்து இது வந்து தப்பு. ஸோ மருதநில மக்கள் அப்படிங்கிறது தப்பு. ஸோ எந்த நிலம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. ஸோ பிடிபசி என்பதன் இலக்கண குறிப்பு, ஸோ இதுவும் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ பிடிபசி என்பதன் இலக்கண குறிப்பு வந்து என்னென்னா வேற்றுமை தொகை. மலர்கன்னி, ஸோ இதுவும் கேட்கறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ஆன்சர் வந்து என்னென்னா மூன்றாம் வேற்றுமை ஒரு பூ பயனும் உடன் தொக்க தொகையும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மலர்கன்னி என்பதன் இலக்கண குறிப்பு வந்து என்னென்னா மூன்றாம் வேற்றுமை ஒரு பூ பயனும் உடன் தொக்க தொகை. மல்லல் என்பதன் பொருள், ஸோ மல்லல் என்பதன் பொருள் வந்து என்னென்னா மல்லல் அப்படின்னா வந்து என்னென்னா வளம். ஓகேவா? உலை என்பதன் பொருள் வந்து என்னென்னா ஒரு வகை மான். உலை என்பதன் பொருள் வந்து என்னென்னா ஒரு வகை மான். முதிரை சாமை கேழ்வரகு போன்றவர்கள் எந்த நில மக்கள் அறுத்து கதிரெடுத்து களத்தில் குன்று போல் குவித்து வைத்திருப்பார்னா முல்லை நில மக்கள். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டது? ஸோ நாச்சியார் திருமொழி வந்து எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 140. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நாச்சியார் திருமொழிங்கிறது 140 பாடல்களை கொண்டது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.